ஹலோ யூஸ் நீங்கள் பார்த்துருக்கிறது ஆன்சர் ரீசன். இப்போது இந்த வீடியோவில் லக்ஷ்மிலாஸ் மொபைல் பேங்கிங் ஆப்பில் வந்து உங்களுடைய எம்பின் வந்து நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா அந்த பின்னை எப்படி ரீசெட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நியூ ஒரு பின்னை எப்படி செட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து லக்ஷ்மிலாஸ் பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் வச்சுருந்தேன், நீங்கள் மொபைல் பேங்கிங் ஆப் வந்து யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா எப்படி நியூவாக ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் மேலே கல்வி கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்ததுக்கப்புறம் சரி, ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய எம்பின் வந்து எனக்கு தெரியாது, ஸோ மறந்துட்டேன். அதனால் வந்து எப்படி ரீசெட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஃபர்காட் எம்பின் ஒரு ஆப்ஷன் தனியாகவே இருக்கும் இந்த லாகினுக்கு கீழே. ஸோ அந்த ஃபர்காட் எம்பின்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு தென் வந்து ஓகே கொடுங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நம்மகிட்ட வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, நெட் பேங்கிங், டெபிட் கார்டு. ஸோ டெபிட் கார்டை வச்சு நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து இந்த அக்செப்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா டெபிட் கார்டுனு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து இங்கே ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுடைய டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து தான் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், உங்களுடைய லிங்க்டு டெபிட் கார்டோட டீட்டெயிலாம் காமிச்சிட்ருக்கு. ஸோ இந்த இடத்துல உங்களுடைய டெபிட் கார்டோட பின்னை மட்டும் நீங்கள் என்டர் பண்ணால் போதும். ஸோ இப்போ நான் வந்து என்டர் பண்ணிக்கிறேன், என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து ரிசீவ் ஆகும். ஸோ இந்த ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணாமே போதும். ஸோ ஓகே, என்டர் பண்ணியாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா செட் யுவர் சிக்ஸ் டிஜிட் பின் அப்படின்ற இடத்துல வந்து என்டர் பண்ணிக்கோங்க, நியூவாக வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பின் அப்படின்ற டேப்லையும் சேம் அதே பின்னையும் வந்து என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம வந்து எம்பின் வந்து ரீசெட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பின் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து அந்த பின்னை வந்து நம்ம என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த லாகின்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுடைய எம்பின் நீங்கள் வந்து மறந்துட்டீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக வந்து ரீசெட் பண்ணிக்கலாம். உங்களுடைய பின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏகன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது நம்புகிறேன். ஸோ லக்ஷ்மிலாஸ் பேங்க் மொபைல் பேங்கிங்கில் வந்து இது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி எப்படி நம்ம வந்து நியூவாக ரெஜிஸ்டர் பண்ணுறது இந்த அப்ளிகேஷனில் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவிங் ரைட் டைம்.